ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைதை சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் எக் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி அக்கக்க கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் கரைஞ்சிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்தெடுத்துக்கோங்க. முட்டை இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது இதே ப்ரெஷர் குக்கர்லேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பிரியாணிக்கு சேர்க்குற ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லே அந்த மசாலா பொருட்களை நல்லா வறுத்த பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயமோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையே வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே பிரியாணியோட காரத்துக்கு மிளகாய் தூளை விட பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன பிறகு 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைய வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கட்டி தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் அதிக புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகட்டும். 2 நிமிஷம் கழித்து இந்த கிரேவியில் இருக்க முட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்த பிறகு ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு அதோட தண்ணி நல்ல ஒரு 80% அளவுக்கு அப்சார்ப் ஆன பிறகு நம்ம இது மேலே அந்த முட்டையை வச்சுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ சவுண்ட் வராது. 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சைதை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.